ஏய், இங்கே வர மானங்கன்னா வெட்டிக்கிட்டு இருக்கா? இன்றைக்கி இதை கொண்டு போய் ஒரு புடி எப்படி இருக்குன்னு நீ பார்க்குற. சாப்பிட்டா தெரிஞ்சு போயிருக்கு. இது என்னவே விஷயம்ண்டு. பாருங்க பாருங்க, வெங்காயம் தருங்க. இன்றைக்கி வெங்காயம் தருக்காக அதுக்காச்சு அவ்வளோதே. வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட போகிறோம். பாருங்கள், இதே காய்கறி சமையல். காய்கறி சமையல்லாம் எப்படி இருக்குன்றது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி இருக்குறத மட்டும் பாருங்கள். அவ்வளோதே, பூராத்தையும் வெட்டி தனித்தனியாக எடுத்துக்கொள்ளவும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கத்திரிக்காய் கிடக்குது அப்படி முழுசாக பக்கத்தில். இது என்னதே பண்ண போகிறாரு, நான் மண்ணுன்றதை பார்க்குறோம், டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். கடைசியில் ஒரு ஃபினிஷிங் டச் கொடுக்குறாரு, பச்சை மிளகாயை கடி சாப்பிட்ற மாதிரி கறியும் பச்சை மிளகாயும் அது ஒரு டேஸ்ட்டாக கடைசி ஃபினிஷிங் டச். எண்ணெய் ஊற்றுறாரு, அடுப்பே எரியா இருக்கேன். எரியுதா? சரி எரி எரி. அடுப்பே எரி சொல்லுனாலும் கேட்க மாட்டேன்றாங்க. தெரியுது, இங்கே அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எப்படிங்க? இதுவே காய்கறி சமையல், கொஞ்சம் காய்கறி சமையல்லாம் இப்படி இருக்குங்க. தெரியும், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு என்ன கொடுக்குறாரு தெரியல, தெரியுங்க. பாருங்க வித்தியாசமான சமையல். கறி எடுத்து அப்படி போட்டுட்டுருக்காங்க, என்னை ஊற்றி அப்படி கழுதி போட்டு கத்திரிக்கலாம் போட்டு அப்படி ஒரு காய்ச்சல் பார்ப்போம். என்னதையும் நடக்குதுன்றதை பார்ப்போம். சாப்பிடுவோம், எல்லாரும் சாப்பிட்றது செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம தேங்காய் எப்படி விழிக்காருன்றதை பார்த்தியா? தெரியுது, அப்படி தட்டி இருக்காரு. வேற தேங்காய் எப்படி தட்டி குளிச்சுட்டு இருக்காரு? கையில் இருக்காருங்க ஒரு வழியா. தேங்காயா? மாங்காயில் இல்லை, தேங்காய் தான் நான் சொல்லுவேன். அது மாங்காய் இல்லை, மாங்காய் மட்டும் தெரிவிக்கிறாங்க. ஆ, தேங்காயே காரை தள்ளி போட்டாங்க. காரமாக காரம் அப்படி இருக்கார், அதனால தேங்காய் கூட தேங்காய் தள்ளி காரை குறைய முடியும். அப்படியா? நிறைய சொல்லிட்டு காரத்தை போட்டு தள்ளிட்டாருங்க. அது கார் அதிகமாக கார் நம்ம பச்சை மாதிரி மறுபடியும் மிளகா போய் போடுறது. சாப்பிடுங்க. எப்படி அதுதான் காரம் கருண்டு சாப்பாடு பயங்கரமா கிடையாது. கொத்தமல்லி பச்சை மிளகா, கொத்தமல்லி கரிபி சாப்பிடுறது. கரிபி சாப்பிட வச்சு வச்சுட்டு கடைசி பச்சை மிளகா அடிச்சு வெள்ள போய் எவ்வளவு காண மாதிரி.